ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இது வந்து நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். 25ஆம் தேதி வருது. 24ஆம் தேதி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங் வந்து முடியுது. 24ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க தொடர்ந்து இந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நல்லாவே தெரியும், இதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது. புதுசாக வரவங்களுக்கு தான் இதை பற்றின எதுவுமே தெரியாது. ஸோ பழைய வீடியோக்கெல்லாம் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். பல பேரோட அனுபவங்கள் கூட இருக்குது, அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இல்லை இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும். டைப் பண்ணி அனுப்பும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் வந்து ஆடி மாதத்தோட முதல் நாள், 17ஆம் தேதி இன்றைக்கி இருக்குது. ஏகாதசியோடு சேர்ந்து வந்திருக்கு, சரிங்களா? எப்போவுமே தமிழ் மாதத்தில் வர முதல் நாளுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அப்போ தமிழ் மாதத்தில் வர முதல் நாளில் வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களும் இருக்குது. எப்போவுமே நிறைய பேர்த்துக்கு நம்மளை பழக்கம் இருக்கும், கரெக்டாக அந்த மாதத்தோட முதல் நாள், அது இங்கிலீஷ் மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அந்த முதல் நாளில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணி வைப்போம். இல்லைன்னா இந்த முதல் நாளை கணக்கு வச்சு அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம நினைக்கிற விஷயத்த செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைரி போட்டெல்லாம் நோட் பண்ணி வைக்கிற இந்த பழக்கமெல்லாம் வந்து சிலருக்கெல்லாம் வந்து இருக்கும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயம் ரொம்ப நாள்லாம் நீங்கள் டைம் எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதம் முடியறக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயம், இங்கே ட்ரை பண்ணுற அந்த விஷயத்துக்கான ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டியோ எதாவது தெரிஞ்சிருக்காது, இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த விஷயத்துக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நம்ம சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது அந்த மாதம், அந்த தமிழ் மாதம் முடியறதுக்குள்ளேயே ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக உங்கள் காதில் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓரியன்டான வீடியோ தான் இது. அது பார்க்குறக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வராகி அன்னை வந்துட்டு ஆஷாட நவராத்திரியில் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அனுப்பின ஒரு இமேஜ். இது என்னென்னா, வராகி அம்மனுக்கு ஃபுல்லாக ஸ்வீட் பால்கோவா, பால்கோவாலையே செஞ்சு அலங்காரம். இது ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்கும்போது. இந்த வராகி அன்னையோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த வராகினோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்காங்கன்றத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பல அனுபவபூர்வமான விஷயங்கள், சித்தர்கள் குறிப்புகள், பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், சரிங்களா? இன்றைக்கி நமக்கு வந்து ஏகாதசி இருக்கனால, அதாவது பெருமாளோட எந்த நாமத்தை வேணாலும் இன்றைக்கி உச்சரித்து நீங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ பெருமாளோட நாமங்கள் போது நிறைய இருக்குது. நாராயணான்னு சொல்லுவாங்க, கோவிந்தான்னு சொல்லுவாங்க, வாசுதேவாயன்னு சொல்லுவாங்க, நிறைய நாராயணோட அந்த பெயர்கள் வந்து இருக்குது. அவரோட பேரை ஒரு முறை நீங்கள் சொன்னாலே, அவரோட பேரை உங்களால் எத்தனை முறை இன்றைக்கி சொல்ல முடியுமோ, ஒரு ஒரு ஏகாதசிக்கும் நம்ம நாராயணனோட பெயர், நாராயணான்னு கூப்பிட்டாலே நம்மளோட கர்ம வினைகள் அத்தனையும் போயிடும் சொல்லுவாங்க. நாராயணான்ற வார்த்தைக்கு அத்தனை ஒரு மகத்துவம் வந்து இருக்குது. அப்போ நாராயணனோட எந்த பெயராக இருந்தாலும் நீங்கள் எப்படி வேணாலும் அதை எத்தனை முறை வேணாலும் சொல்ல 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 அதோடய சக்தி நமக்குள்ளே இறங்கி நம்ம கேட்குற விஷயங்கள் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நாராயணனோட மந்திரம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் ஏகாதசிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? ஏகாதசிக்கு ஏகாதசி நாராயண மந்திரத்தை சொல்லி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து கேட்கலாம். ப்ளஸ் இன்றைக்கி என்னென்னா, தமிழ் மாதத்தோட முதல் நாள், அதாவது ஆடி மாதத்தில் முதல் நாள் இன்றைக்கி. இந்த தமிழ் மாதத்தில் வர முதல் நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாராயண மந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பெருமாள் கோவில் எந்த கோவிலில் வேணாலும் போய் சொல்லலாம், வீட்டிலருந்தே நீங்கள் கும்பிடலாம், இருந்த இடத்துலருந்தே ஒரு வேலைக்கு போகிறவங்க எங்கே இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து உங்களால் எவ்வளவு முறை உச்சரித்தாலும் அதற்குரிய பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். இந்த மந்திரம் தாங்க ரொம்ப பவர்ஃபுல். நாராயண மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. எங்கேருந்து வேணாலும் அவரை கூப்பிடுங்க, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி எந்த இடத்துலேருந்து நம்ம கூப்பிட்டாலும் அந்த மந்திரம் நமக்கு வேலை செய்யும். இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா,
தமிழ் மாதத்தில் வர முதல் நாள். ஆடி மாதம்னு இல்லை, எந்த தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி. இப்போ ஆடிக்கு அப்புறம் ஆவணி வரும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைன்னு இப்படி ஒரு ஒரு மாதங்களாக இனி பிறந்துகிட்டே இருக்கும். அந்த தமிழ் மாதத்தில் வர முதல் நாள் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நோட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்க ஒரு டைரியோ அல்லது ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க. கோடு போட்டது போடாது எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நீல நிற பேனாவோ அல்லது பச்சை நிற பேனாவோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த டேட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க, சரிங்களா? 1ஆம் தேதி அப்படின்னு போட்டு ஆடி மாதம் முதல் நாள் இன்ன கிழமை அப்படிங்கிறத போட்டு என்ன டைமுக்கு நீங்கள் எழுதுறீங்க அந்த டைமிங்கை வந்து நோட் பண்ணி வைங்க, சரிங்களா? அப்போது இன்றைக்கி புதன்கிழமை செய்கிறவங்க அந்த நாளில் நீங்கள் செய்யும் போது அந்த நாளுக்குரிய ஹோரையை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். புதன்கிழமை அப்படிங்கும் போது புதனுக்குரிய அந்த ஹோரை, புதன் ஹோரையில் வந்து நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் நல்ல நேரமோ இல்லை சாதாரணமாக இருக்கிற அந்த எந்த நேரமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கணும், சரிங்களா? குறித்து வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ராசி நட்சத்திரம் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் பேர் மட்டும் எழுதி என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்தை எழுதி வைங்க. ஒரு வரியில் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதலாம், இல்லை ஒரு 3 வரியில் அதிகபட்சம் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதலாம். எழுதும் போது என்னென்னா, நான் வந்து வீடு வாங்கிடுவேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கிடச்சிரும், கிடச்சிருச்சு அந்த மாதிரி, கிடச்சிருச்சு, நான் நினச்ச வேலை எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நடந்த விஷயத்தை எழுதுகிற மாதிரி நீங்கள் அந்த நோட்டில் வந்து எழுதி வைங்க. சும்மா 1 வாட்டி எழுதி வைங்க, அதுக்கு தான் டேட்டு டைமிங் எல்லாம் போட்டு எழுதி வைக்கிறது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம எழுதும் போது அதோடய பவருங்கிறது வேறு மாதிரி இருக்கும், வாயில் சொல்லும் போது அதோடய பவர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எழுதி வைங்க. இப்படி எழுதி வச்சுட்டு ஒரு காரிய சித்தி மந்திரம் இருக்குது, சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்க இந்த காரிய சித்தி மந்திரம் தமிழ் மாதம் எந்த தமிழ் மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதத்தோட முதல் நாள் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த காரிய சித்தி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து தொடர்ந்து 30 நாட்களும் அந்த மாதம் முடிகிற வர இந்த காரிய சித்தி மந்திரத்தை டெய்லியும் 11 முறை நீங்கள் சொல்லணும். எழுதி வைக்கிற விஷயம் 1ஆம் தேதி அன்னைக்கு 1 வாட்டி நீங்கள் எழுதி வச்சா மட்டும் போதும், சரிங்களா? அது டெய்லியெல்லாம் எழுத வேண்டியதில்லை. ஆனால் இந்த மந்திரத்தை டெய்லியும் 11 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்கிறக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க, குளிக்கலை, நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன், இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாத ஒரு மந்திரம் இந்த காரிய சித்தி மந்திரம். இந்த மந்திரத்தை மட்டும் என்ன நீங்கள் எழுதி வச்சிங்களோ அதை எடுத்து பார்த்துட்டு இல்லை அதை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை டெய்லி 11 முறை எந்த நேரம் வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி சொல்லணும். காலையில் சொல்லலாம், மதியம் சொல்லலாம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாம். அந்த நாளில் 1 வாட்டி 11 முறை நீங்கள் சொல்லியே ஆகணும் இந்த மந்திரத்தை. தொடர்ந்து 30 நாட்கள் இப்படி நீங்கள் சொல்லிட்டு வரும்போது நீங்கள் எதுக்காக வேண்டி செஞ்சீங்களோ, அதாவது என்ன வேணும்னு நீங்கள் எழுதி வச்சிங்களோ அதற்குண்டான ஒரு நல்ல விஷயம் நீங்கள் காதில் கேட்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த விஷயமே நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் காதில் கேட்பீங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த மந்திரத்தை இப்போ எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுதாங்க அந்த மந்திரம். மம கர்ம புண்ணிய காரிய சித்தி சகல சர்வ தேகி பவ, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லணும், டெய்லியும் சொல்லணும், அந்த 30 நாட்களுமே நீங்கள் சொல்லணும், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இப்போ எழுதி வச்ச அந்த காரியம் 1-2 நாள்லேயே நடந்துருச்சு, இல்லை 1 மாதத்துக்குள்ளேயே நடந்துருச்சுன்னா, நீங்கள் நடந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை. மறுபடியும் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்த மாதம் தமிழ் மாதத்தில் முதல் நாள் 1ஆம் தேதி வரும் பார்த்தீங்களா, அப்போ வர நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா தமிழ் மாதத்தில் வர முதல் நாள் அன்னைக்கு நம்ம எழுதி வச்சு இதை செய்யும் போது அதோட பவருங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இந்த குறிப்பில் வந்துட்டு அப்படி தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நடுவில் அடுத்த நாள் கூட பார்க்கலாம், இல்லை 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தமிழ் மாதத்தில் வர முதல் நாள் இதை பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு அதோட ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு ஸ்பெசிஃபையாக காமிச்சு கொடுக்கும் எப்படி அதோட பவர் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது, சரிங்களா? பட் இது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டவங்க இன்றைக்கி 1ஆம் தேதி இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி 12 மணி முடியறக்குள்ளே நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க. மந்திரத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆடி மாதம் முடிகிற வர இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அடுத்த மாதம் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எழுதி வச்சு புதுசாக மறுபடியும் அந்த நோட்லேயே வேற ஒரு பேஜில் எழுதி வச்சு மறுபடியும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பழைய விஷயத்துக்கே செய்கிறனாலும் கூட மறுபடியும் நீங்கள் எழுதி வச்சு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இவ்வளோ தாங்க இந்த மெத்தட். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, டெய்லியும் சொல்லிட்டு வாங்க. 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் கேட்ட விஷயம் என்ன நடந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்ல மறக்காதீங்க, சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது
நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.